உண்மையில் இந்த மகாராஜா மிகவும் விசித்திரமானவர். எப்போது என்ன கூறுவார் என்று எவருக்குமே தெரியாது. நீங்கள் அனைவரும் சந்திரகுப்தனை பின்தொடருங்கள். அந்த சாணக்கியர் தானாக அகப்படுவார். நம்முடைய சேனைகளில் இந்த இரண்டு சேனைகள், இவர்களுக்கு உங்கள் ரகசிய தளம் பற்றி தெரிந்திருக்கிறது. இந்த விஷயத்தை வேற யாரிடமும் கூற இருந்தார்கள். நாங்கள் தான் இவர்கள் மூவரையும் கூற விடாமல் தடுத்துவிட்டோம். மகாராஜா, உங்கள் கட்டளைப்படி இவர்கள் மூன்று பேருக்கும் விஷத்தை கொடுத்து கொன்றுவிட்டோம். இவர்களை கொன்றிருக்கலாம் பத்ரசா, ஆனால் என்னுடைய தனத்தை பற்றிய ரகசியம் தெரிந்தவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றான். உண்மையான எதிரி அவன்தான். மகாராஜா செல்விகாஸ் வந்து கொண்டிருக்கிறார். மகத பேரரசருக்கு இந்த செல்விகாஸின் வணக்கம். உங்கள் கஜானாவை யாரோ திருட முயற்சித்ததாக கேள்விப்பட்டேன். முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், என்னுடைய கஜானாவை எவருமே எப்போதுமே திருட முடியாது. நீங்கள் அந்த தோல்வியுற்ற முயற்சிகளை பற்றி கூறுவதற்காக இப்போது இங்கு வரவில்லையே, சரிதானே? சரியாக கூறினீர்கள். நான் எதற்காக இப்போது நண்பரின் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச போகிறேன்? நான் இங்கு வந்தது ஒரு விஷயத்தை கூறிவிட்டு நமது நட்பின் எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றுதான். நீங்கள் உங்களுடைய தனத்தை நினைத்து வேதனையோடு இருக்கிறீர்கள். வேறு எந்த விஷயத்திலும் உங்கள் கவனம் செல்லாது என்று எனக்கு தெரியும். அதுவரையில் நான் பாரதத்தின் ராஜ்யத்தை முற்றுகையிடுவதற்கான முழு ஏற்பாட்டையும் செய்து முடிக்கிறேன். ஓ, நான் கூறியதின் அர்த்தம் 15 ராஜ்யங்கள், 16வது உங்கள் மகதம்தான். தனானந்தனின் உங்களுடைய இந்த ஏற்பாட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உங்கள் செய்தியில் முழுமை இல்லையே. எவரோ தனானந்தனின் தனத்தை திருடி என்னை பலவீனமாக்க நினைக்கின்றார்கள். உண்மை என்னவென்றால், என்னிடம் இவ்வளவு தனம் இருக்கின்றது. நான் என்னுடைய சந்தோஷத்திற்காக இந்த உலகின் எந்த ஸ்திரீயையும் அடைந்து விட முடியும். அதாவது உன்னுடைய அழகு மகள் ஹெலனாவையும். வேண்டாம் தனானந்தா, இவ்வாறு கோபப்படுவது நமக்கு சிறிது கூட அழகை தராது. நான் இப்போது உண்மையை கூறினேன், அவ்வளவுதான். ஆனால் அது உனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. பத்ரசால், கூறுங்கள் மகாராஜா. இதுதான் மகதத்தின் கலாச்சாரமும் பண்பாடுமா? இவர் நம்முடைய விருந்தாளியாவார். இவருக்கு எந்த விதமான ஒரு குறையும் வைத்துவிடக் கூடாது. செல் செல்யூகஸ், மகதத்தில் ஆதிக்கம் செய்ய மீண்டும் முயற்சி செய்ய